கிளம்புறீங்கன்னே தெரியல. ஊருக்கு போனா போர் அடிக்கும். இங்க இருந்தா பேய் தாண்டா அடிக்கும். ஹலோ சார். ஜீவானந்தம், உங்களை பத்தி ஒரு ஹீரோ கிட்ட சொன்னேன், 27ஆம் தேதி கதை கேட்கறேன்னு சொன்னாரு. ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்டா முடிஞ்சிச்சு சார். என்னடா? ஓகே ஜீவா, நீங்க 2 டிஷ் ஆஃபீஸ் வந்துருங்க, நம்ம நேர்ல போய் அவரை பாத்திரலாம். ஓகே சார். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். புரியுது, செலவு காசு தானே. இன்னைக்கு ஈவினிங் உங்க அக்கௌண்ட்ல 30,000 பணம் இருக்கும். அது இல்ல சார். ஓகே சார். என்னடா நீ பாட்டி இஷ்டத்துக்கு அளந்து விட்டுட்டு இருக்க? எப்படா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்ச? யோசிச்சு வச்சிருக்கேன். மீதி எல்லாம் ஊர்ல போய் யோசிக்கலாம் வா. இல்லடா, இங்க ஏதோ இருக்கு. அந்த வீடு பத்தி தெரியாம என்னால ஸ்கிரிப்ட் முடிக்க முடியாதுரா? ஆமா, இங்க இருந்தா தானே பிரச்சனை. வேற ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகி கதையை முடிச்சிடலாம். ஆ, முடிச்சிடலாம். நம்ம 5 பேர் அந்த கலரிக்கு பக்கத்துல சமாதானம் ஆயிட்டேன்னா ஸ்கிரிப்ட் முடிச்சிடலாம். டேய், அதான் அந்த சர்ச்சி ஃபாதர் இருக்கார்ல, மீதி கதையை அவர்கிட்ட கேட்டுக்கலாம்டா. அந்த ஃபாதர் இந்த விஷயத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அப்ப வழக்கம் போல டீ கலர் நின்று ஸ்கிரீன் பிளே பண்ணுவோம். டேய், நீங்க கிளம்புனா கிளம்புங்கடா, நான் 2 நாள் ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டு வரேன். என்னடா, நேத்து நந்ததுல உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க வேணா பப்பு கூட்டு கிளம்புங்க, இவரோட நான் இருக்கேன். யாரு அவனையா? அவனை என்ன லோட வண்டியில ஏத்தி விடுங்க. யாரும் கூட எல்லாம் பாத்தீங்க? சத்தமா பேசாதரா, கேட்டா பயந்துட போறோம். சரிடா, இவ்வளவு பரிதாமா கேக்குற, ஆனா நான் கிளம்புறேன்பா. அவசரப்படாதரா. டேய், டெய்லியும் பேகி எல்லாம் அடி வாங்கி இருக்க முடியாது. வரையா இல்லையா? ஆரோக்கிய இருடா. மச்சான், உன்னே ஒன்னு சொல்றேன்டா, இந்த ஸ்கிரிப்ட் படம் இதெல்லாம் எப்ப வேணா பண்ணிக்கலாம். இதை நான் சொல்லிதான் உனக்கு புரியணும்னு இல்ல. டேய், ஆனா அதுக்காக உன் ஃபேமிலி ரிஸ்க்ல போறது ரொம்ப தப்புடா. டெம்பரேச்சர் 102 காட்டுது, ஆனால் பாடி கூலாக தான் இருக்கு. எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். சரிங்க டாக்டர், பிளட் டெஸ்ட் எடுத்துலாம். நம்ம அழகு தான் அவசரப்பட்டாப்ல. டிஎஸ்பி கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேனே, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேசிட்டேன். கண்ணாடி கேட்டு எதுக்குடா? அங்க ஒரு பொண்ணு தெரிதா மட்டும் பார். ஏன்டா இப்படி உத்து பாக்குற? இல்ல ஷார்ப்பா பாக்க தெரியுதா? ஏன் இல்ல, ஒருவேளை அந்த பொண்ணு பேயா இருக்குமான்னு தான். ஆனா இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? என்னடா, இவர் விளையாடுறது எல்லாமே பொண்ணு கூட தான், அது பேயா இருந்தாலும் சரி. கரெக்ட் மச்சான். ஏன் அந்த ஆயா ஹெட்போன் வச்சு பாட்டு கேட்டு? அது மஃப்ளர். இந்த டேப்லெட் மட்டும் டின்னருக்கு முன்னாடி போட்டுக்கணும். தேங்க் யூ சிஸ்டர். சரிடா, அப்ப நீ கிளம்புறீங்களா? அப்ப நீங்கடா. ஜாக்லின் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்குள்ள கிளம்பிடுறேன்டா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சென்னை கிளம்பி வர முடியுமோ வந்துடுங்க. சரிடா. ஆ, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. எனி ஹெல்ப்டா? டெல்மி. உள்ளே போனால் வெளியே வருவோமா? டேய், மேலே போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்குடா. இப்படி பண்ணிட்டானேடாவன். டேய், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன தப்பாக போச்சடா. இப்படி லாக் பண்ணி விட்டான். முதல்ல இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விடணும்டா. அதை விட, மேலே இருக்க டேப் எடுக்கணும் வா. அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ரத்தத்தினால் உங்கள் பாதங்களை கழுவான். யார் ரத்தத்தினால? வாயை கிழிச்சிருவேன்.
பேய்களுக்கு நம்ம பயந்ததாண்டா அது உசாராயிடும். தைரியமா போன நினைச்சிக்கா, அதுங்க பயப்பட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தைரியமா உள்ள போவோமா? அப்ப நீ போ. டேய் இடுப்புல கை வச்சு வரடா. டேய் என்னடா பாண்ட் ஈரமா இருக்கு. பயத்துல போயிட்டே மச்சான். மச்சான் இந்த ரூம்க்குள்ள வந்தா எனக்கு பேய் ஞாபகம் தாண்டா வருது. எனக்கு நீ தொங்கின ஞாபகம் தாண்டா வருது. நீ மட்டும் கடன் பண்ணி மறந்தா உட்காந்துடா. டேய் டேப் எங்க இருக்குன்னு பாரு. அதுல இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அப்போ ஏடு போடா. என்ன பெட் அட்டென்ஷன் நினைக்குது. டேய் நின்னு நீ தூங்கும் போல. என்னமோ டேய் என்னடோ. பொறுமையா திறந்து பாரு. இதுல இல்லடா. இல்லையா? அப்போ வா போயிடலாம். டேய் அங்க இருக்கும்னு நினைக்கிறேன் வா. அப்போ போய் பாரு. ஐயோ எந்த முள்ளேருந்து வரும்னு தெரியலையே. டேய் ஏதோ என்ட்ரி ஆயிடுச்சுரா. ஆமாண்டா. சொல்றத கேளு, போயிடலாண்டா. டேய் இதுல கரடி பொம்மை. டேய் எடுத்துட்டேடா. எடுத்துட்டேடா. அப்படியே வா. எக்ஸிட் ஆயிடலாம். பொறுமையாவடா. சொல்லுடா. ஏண்ணே நீங்கள் தங்கலையாண்ணே. வா வா மூஞ்சே போயிரு. இப்போ எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. கிறிஸ்மஸ் அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டோம், அப்புறம் என்ன டிசைட் பண்ணலாம். அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்களா? ஹலோ கிளம்பிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கு? பெட்டர் டாக்டர். ஆ கொடுங்க. பிபி லோவாக இருக்குது, அதனால தான் ஃபெயிண்ட் ஆகிருக்காங்க. டூ டேஸ் டேப்லெட்ஸ் கன்யூ பண்ணிட்டோம். அப்புறம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் சென்னை கிளம்பலாம்னு இருக்கோம், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா? டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க, பட் இந்த கண்டிஷனில் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடுங்க. நானும் அதை தான் டாக்டர் ஃபீல் பண்ணுறேன். ஹலோ சார், ஃபுட்டு கொஞ்சம் லேட் ஆகும், அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு ஃபோன் பண்ணேன். ஆ பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம். இப்போ தான் லேட் ஆகும், நாங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க. இந்தாங்க. எவ்வளோ ஆச்சு? 450. ஒரு நிமிஷம் இருங்க. ஜாக் சொல்லு, என்ன வேணும்? ஆ ஒண்ணு இல்ல.
ஹலோ சார், சலீம் ஹோட்டல்லேருந்து கால் பண்ணுறேன். நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டை உங்கள் ரெசார்ட் மேனேஜர்கிட்ட டெலிவரி பண்ணிட்டோம். ஹலோ ஹலோ சார், சார் உங்கள் ஃபுட்டு. என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ ஆச்சு? 450. இந்த தேங்க்யூ சார். ஜாக், டின்னர் வந்துச்சு, பப்பு கூட்டு வரியா? பப்பு சீக்கிரம் வா, சாப்பாடு ஆறிடும். அவன் தூங்கிட்டான். தூங்கிட்டானா? இப்பதான் என்ட பேசினா? டயர்டா இருக்கான்னு தூங்கிட்டான். நான் தான் சொன்னல்ல, ஏன் நீ என்ன நம்பவே மாட்டேன்ற? எனக்கு இது பிடிக்கல சார்லி, பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, டாக்டர் வெறும் சப்பாத்தி தான் சாப்பிட சொல்லியிருக்கார். சாப்பிடு. இப்போ என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? எப்பவுமே கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டேன். குட்டின்னு கூப்பிடலையே. அப்படிதான் கூப்பிட்டேன். என்னாச்சு உனக்கு? இப்ப எல்லாம் உன பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. சாப்பிடு. அப்புறம் சாப்பிட. இரண்டாவது முடிச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு தான்டா. தண்ணி வரல, பைட்டி இல்ல, 5 ரூபாய் கேக்குறேன். போடா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. ஃப்ளைட்டை டேக்அப் பண்ண போறேன் நான் மாவன. கவர்மெண்ட் ஸ்டாப் இல்ல, அதான் நக்கலா பேசுறேன். இதுல ரேடியா வேற. ரெடி பக்கர். டேய் தண்ணி இல்லடா, போலாமா? டேய் பாண்டா, நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா? ஏன் அவனுக்கு 10 ரூபாய் கொடுக்கலான்றியா? அதான் சொல்லடா, ஜீவா கூப்பிட்டான். நாமா ஜாக்லின் கூட பரவாயில்லையா? 3 பேர் ரெசார்ட்டுக்கே போயிட்டாங்களாம். அவன் வரலையா? கேட்டா நினமோ சொல்றான்டா. மச்சான், இந்த நிலைமையில அவனை துட்டு இப்படி வந்துட்டுமேடா. நம்மளும் நம்புற ஒரே மனுஷன் அவன் தானே. டேய் நம்மளும் அவனை நம்பிதான்டா இருக்கிறோம். என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஃபோனை போட்டு வரேன்னு சொல்லட்டுமா? வேணாம், சர்ப்ரைஸாக போ. கரெக்ட். மூடின் பேக் எடு. Thank you.
யாரா? என்னடா கட்டுற? நீதான ஏன் சார்லி, நிஜமாவே என்ன மறந்துட்டியா? ஏய் பைத்தியமா நீ, எதுக்கு என்ன சார்லின் கூப்பிடுற? அப்ப உண்மையிலேயே நீ சார்லி இல்லையா? லூஸ் மாதிரி சொன்னதே சொல்லிட்ட. அப்ப ஏன்டா நீ சார்லி பண்றீங்க? அண்ணா சொன்னல செண்புகவல்லி, இவன் சார்லி இல்லனே. நீதான் கேக்கல. ஃாதரோ இவனும் சேர்ந்து நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. இவன்தான் சார்லி எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான். யார் நீங்களா? எதுக்கு என் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்றீங்க? எனக்கு சத்தியமா சார்லி யாருன்னே தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சார்லி இப்போ இங்க வந்தாகணும். ஐயோ சத்தியமா எனக்கு சார்லி யாருன்னே தெரியாது. சார்லி எங்க இருக்கான்னு சொல்லலனா இவள நான் கொன்னுடுவேன். அவ அவள ஒண்ணு பண்ணாத. நான் சார்லி எங்க இருந்தால எப்படி கூட்டி வந்துடுறேன்?
சர்ப்ரைஸ். ஆரோக்கியம் வந்தாச்சு, பாண்டாவும் வந்தாச்சு. எங்க மச்சான் உங்களை காணோம்? ஐயோ பச்சை புள்ளி. டேய் டேய் பாண்டா, டேய் டேய் என்னடாச்சு உங்களுக்கு? டேய் பாண்டா, நிறைவேறி சொல்லு சார்லி. ஃபாதர், நான் ஜாயை தத்தெடுக்கலான்னு இருக்கேன். ஹோமில் வளர்ந்த இந்த மாதிரி ஆதரவு இல்லாத குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும் தான் என்னோட ஆசை ஃபாதர். நல்ல முடிவு தான். ஆனால் ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னா அதுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு இதில் விருப்பம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது இந்த குழந்தையை தான் பாதிக்கும். இல்லை ஃபாதர், இதுக்கெல்லாம் சம்மதிக்கிற ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஃபாதர். புரிஞ்சுக்கோ சார்லி, ஜாயை உன்னால இப்போதைக்கு தத்தெடுக்க முடியாது. ஏ வெயிட்டிஸ் சார்லி, நான் என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். எப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் ஃபாதர்? ஜாய் கிறிஸ்மஸ் இருக்கும் போது என் வீட்டில் இருக்கட்டுமா? கூட்டிகிட்டு போ. தேங்க்ஸ் ஃபாதர். சார்லி, எல்லார்கிட்டையும் பலூன் இருக்கு, வித்துட்டியா இல்லை சும்மா கொடுத்துட்டியா? இல்லையே, நான் கொடுக்கலையே. அண்ணா, இதான் நீ பலூன் பார்த்துக்க லட்சணமா? நடக்குதுண்ணா புதுசா? எப்பயும் நடக்குதானே இது? சும்மா தெரியாத மாதிரி கேட்குற. அவன் மத்தவங்களே சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் அப்படி இருக்கும்போது அவன் கட்டிக்கிற பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா வச்சிருப்பான். வண்டி போறப்படுறா. அண்ணே வணக்கண்ணே. என்னண்ணா இவ்வளோ லேட்டு? எல்லாம் நல்லா கவனிச்சிங்களா? ஆ, கவனிச்சிட்ருக்கண்ணே. நீங்கள் என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? அண்ணன் எங்கே இருக்காரு? அண்ணன் உள்ளதான் இருக்காரு.
என்னடா என்னதான் கரியும் சோறும் போட்டு உங்களுக்கு கவனிச்சாலும் ஏதாவது தப்பு நடக்கும் போல தெரியுதுனே என்னடா சொல்ற இந்த தடவை நம்மளுக்கு சீட் கிடைக்காதுன்னு வெளியே பேசிக்கிறாங்க யாரா சொன்னது மூர்த்தி சொல்லுங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் விருந்தெல்லாம் தடபடல வச்சுட்டேன் அப்ப நான் வரேன் கூப்பிட்ட உடனே மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அட அதை விடு மூர்த்தி இந்த பார் இந்த வாட்டி உனக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கும் நீ எம்எல்ஏ போறது உறுதி ஆ நீ ஒன்றும் கவலைப்படாத எங்க ஓட்டு உனக்கு கண்டிப்பா உண்டு நான் வர்றேன் சரிண்ணா வரேன்டா வரேன் பா வாங்க ஏய் நீ பலூன் தான கூப்டே அத கேளு சார்லி மரியாதை நில்லு அடிங்க இரு நீ ரெண்டுத்துல ஒன்னு பாக்குறச்சோ போய் ஒரு மலை அதுல வந்து ஏய் எதுக்கு மற்ற யார் மறக்கناங்க இல்ல நீ அப்பா நம்ம இப்போ எதுக்கு உன் கண்ணு வேர்க்குது கண்ணு வேர்க்குதா நல்ல பர ஆல் தின இருக்கே அச்சோ அழறியா எதுக்கு நான் எதுக்கு அழுறேன் எதுக்கு என்ன கூப்டே பலூன் வேணும் என்ன பலூன் வேணும் மொத்தமா காசு இருக்கா இந்த வாங்கிட்டல கலம்பு சாலி நோ ஐ லவ் யூ ஆ வெல்கம் வே என்ன சொன்ன பண்ணி புரியாத மாதிரி நடிக்காத என்ன இல்ல புரிஞ்சதனால தான் நடிக்கிறேன் அப்படி என்ன புரிஞ்சது எனக்கு நீ அருமை இல்ல என்ன நம்பி ஒரு குழந்தை இருக்கான்னு புரிஞ்சது அதெல்லாம் விட உங்க வீட்ல எதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நல்லவே புரிஞ்சது எங்க வீட்ல என்ன நினைக்கிறாங்க முக்கியம் இல்ல உன் மனசுல என்ன இருக்கு அதான் எனக்கு முக்கியம் என்ன சொல்லு நாளை சர்ச்சுக்கு வா சொல்றேன் அதெல்லாம் முடியாது எதுவா இருந்தாலும் இங்கே இப்பயே சொல்லு ஏய் நான் எந்த நல்ல விஷயம் வந்தாலும் சர்ச்சில் தான் சொல்லுவேன் புரியுதா சும்மா மறுத்து நிற்காத பயமா இருக்குல்ல என்ன மூர்த்தி எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் சொல்லுங்க தலைவரே என்ன நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் விருந்து கொடுத்துருக்க போலங்க ஆமா தலைவரே எல்லாருக்கும் சோறு போட்ட சரி ஆனா கை நினைச்சு ஒருத்தன் கூட உனக்காக பேச மாட்டேன்றானே நம்ம ஜாதி ஆளுங்கிட்டே மவுசு இல்லாத உனக்கு எதுக்கு சீட்டுன்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ண முடியும் மூர்த்தி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க தலைவரே இந்த தடவை வேணாம் மூர்த்தி இப்போதைக்கு கட்சி வேலை நிறைய இருக்கு அதை பாரு கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் இந்த எலெக்ஷன்லாம் நிற்கலாம் சரியா சரி தலைவரே வணக்கம் மூர்த்தி வணக்கம் இந்த நேரத்தில் வந்ததுக்கு மன்னிச்சுக்கப்பா என் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அதான் பரவாயில்ல சொல்லுங்க ஏன்டா தயங்குற சொல்லு அது என்னன்னா நிறைய பேர் சொல்லும் போது நான் நம்பல நானே பார்த்தேன்டா நம்ம செண்பகவல்லி தான் போயும் போய் ஒரு பலூன் விற்கிறனோட என்னடி எப்ப கல்யாணம் இன்னைக்குதான் அவங்ககிட்ட என் லவ் சொல்லியிருக்கேன் நாளைக்கு ஓகே சொல்றேன்னு சொல்லியிருக்கான் என்ன திமிரடி உனக்கு பாரு நீ நான் எவ்வளோ அடித்தாலும் என் மனசு மாற போகிறதில்ல அதே மாதிரி நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும் என்னை திட்டுங்க அடிங்க ஆனால் அவங்ககிட்டன்னு மட்டும் நீ பிரிக்கணும்னு நினச்சிங்க செத்துருவேன் அதுவும் என் சாவுக்கு நீங்கள் எல்லாரும் தான் காரணம்னு இந்த ஊருக்கே தெரிகிற மாதிரி செஞ்சிருவேன் ஜாக்கிரதை இப்படியெல்லாம் சொல்கிறா மூர்த்தி என் பொண்ணு நம்ம ஆளுங்களுக்குள்ள பிரச்சனைனா இதை நாங்களே பேசி தீர்த்துருப்போம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற நாம வேற நீ தான் மூர்த்தி அந்த பையனை என் பொண்ணு பக்கம் வராமல் கண்டிக்கணும் கேவலம் அந்த பலூன் வைக்கிற பொறுக்கிக்கு நம்ம பொண்ணு கேட்குதா அவனை எல்லாம் கையகால உடைக்கணும் மூர்த்தி கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க நம்ம எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது கொஞ்சம் நாளைக்கு உங்கள் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பாதீங்க அந்த பையனை நான் பார்த்துக்கிறேன் இல்லை மூர்த்தி அந்த நீங்கள் வீட்டுக்கு போங்கண்ண டேய் உனக்கு அந்த பொண்ணை அடையாளம் தெரியுமா நல்லா தெரியும்ண்ண அழுக ஒரு சந்தேகம் சொல்லுங்கண்ண பொத்தி வைக்கும்போது தான் இந்த காதல் பொத்துக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு வெளியே வருவாள்ல வருவானே அப்போ வெளியே வரும்போது அந்த பொண்ணை கொண்டுடுங்க அண்ணே
நம்ம தாதிக்கிற பொண்ணு. நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும்போது மற்றவங்க பிரச்சனையை வச்சு நாம் அரசியல் பண்ணுறதில் தப்பே இல்லைடா. அண்ணே, அந்த பொண்ணை கொல்லப்படலாம்னு என்னென்ன நடக்கும்? ஏதாவது நடக்கும், நடக்கணும். சார்லி, உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கு. இனிமேல் எல்லா கிறிஸ்மஸ்க்கும் நீ இதே ட்ரெஸ் போடு, சரியா? அதான் ஃபாதர், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லான்னு. நல்ல முடிவு தான். அவள் உனக்கு ஏற்ற பொண்ணு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். சார்லி, வெளில எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சீக்கிரம் வா. நான் வெளில இருக்கேன் ஃபாதர். நல்லா பாருங்க, பாத்தீங்களா? ஒண்ணு இல்லையா? மூர்த்தி, பாவி பையன், என் பொண்ணோட வாழ்க்கை கெடுத்து அவளை கட்டையில ஏத்திட்டான். அவன் பொண்ணு திட்டாம பொறுமையா இருந்திருக்கலாம்ல. நாங்க எதுவுமே பண்ணலன்னு அவன் கூட பேசக்கூடாதுன்னு தான் சொன்னோம். அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டானே, தொங்கிட்டானே. மாறாதீங்க ரோஷி, வீட்டு போ. வாங்க.
சின்ன பொண்ணு மூர்த்தி அவ இப்படி பண்ணிருப்பான்னு அவளை உள்ள போய் பாக்குற சக்தி கூட எங்களுக்கு இல்ல மூர்த்தி. மூர்த்தி, ஒரு பரதேசி நம்ம வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டப்பவே அவன் கைய கால உடைச்சிருக்கணும். அவனுக்கு நடக்கிறத பார்த்து வேற எவனோ நம்ம ஜாதிகார பொண்ணுக்கு பக்கமே வரக்கூடாது. முதல்ல அதை செய்யணும் மூர்த்தி. அவசரப்படாதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு. வாழ வேண்டிய பொண்ணு அவ வாழ்க்கை அழிச்சிட்டான், இனி அவன் வாழக்கூடாது. அவன் சாகணும், அவன் சாகணும், அவன் சாகணும். அவனால நம்ம ஜாதிக்க பெரிய அவமானம். சந்தேகம், இது கவனிய முதல்ல போட்டுக்கலாமே. ஒரு கூட்டத்துக்கு தலைவன் ஆகணும்னா அந்த கூட்டத்தோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும். அப்படியே பிரச்சனை எதுவும் வரலன்னா நாம தான் உண்டாக்கணும். அவனை முதல்ல போட்டிருந்தா அது ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கும். இப்போ இது ஜாதி பிரச்சனை. நீங்க போட்ட கணக்கெல்லாம் கரெக்ட் தானே, ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா தேவலாம அந்த பொண்ணு செத்துருப்பாளே. ஆமா, தேவலாம செத்துருப்பா. கிறிஸ்மஸ் எதுவுமே ஏன்பா சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை பாப்பா, நீ ஆடு. ம், நினைக்கிறேன் நெஞ்சில குத்தவே தெரியாதடா. சாவுடா. அண்ணா வேணா விட்டுருண. புரிஞ்சுக்கோடா, சீட்டு முக்கியம். அதுவும் என் கட்சியில சீட்டு கிடைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? என்ன மாதிரி நல்ல தலைவர்கள் வரணும்னா உன்ன மாதிரி சில உயிர் தியாகங்கள் நடந்ததாகணும். வேணா என்ன விட்டுருண. போயிடு, அந்த பொடுத்து தூக்கி போடுற. உன்னை சும்மா விட மாட்டேன். நீயே 5 நிமிஷத்துல சாக போற, நீ என்னடா என்ன பண்ண முடியும்? டேய், இவனை உள்ள தூக்கி போட்டு எறிங்கடா. Oh.
ஜாதிக்காக இந்த மூர்த்தி என்ன வேணாலும் பண்ணுவான்னு இந்த ஊர் மக்களுக்கும் தலைமைக்கும் தெரியப்படுத்துங்கடா. சரிண்ண, இப்ப பாப்போம் யாருக்கு சீட்டுன. உன்னுடைய ஒரு பாதி தான் சார்லி, சார்லியோட மறுபாதி தான் நீ. உருவ ஒற்றுமையை வச்சு மட்டும் நான் சொல்லல, உங்களுடைய குணாதிசயங்களும் ஒன்றுதான். சார்லி இறந்தது December 25, 1989 இரவு. நீ எப்ப பிறந்த? அதே வருஷம் December 26. அது மட்டும் இல்ல, அவன் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற வேலையில் தான் இருந்தான். நீயும் அதே வேலையில் தான் இருக்க. சார்லி வேற மதத்து பொண்ணைத்தான் கைப்பிடிக்க நினைச்சான். நீ இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறதும் வேற மதத்து பொண்ணு தான். அந்த ஆத்மாவுக்கு இப்போ பழிவாங்கிறத தவிர எதுவும் தெரியாது. அது மறுபாதியான உனக்கு மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொன்னேன், அது உன் உயிருக்கே ஆபத்துன்னு. அப்போ எங்களை கொன்னவங்களை நாங்கள் பழி வாங்கவே முடியாதா ஃபாதர்? புரிஞ்சுக்கோங்க, சார்லின்றது முடிஞ்சு போன கதை. அதுக்காக இந்த அப்பாவி குடும்பத்தை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அவசரம்டா உனக்கு, பிரச்சனை முடியிற வரைக்கும் அங்கே இருந்து சொன்னா கேக்குறியா? டேய், நான் பேசிக்கிட்டே இருக்க போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, எதையோ பண்ணி தொலை. அண்ணே, நம்ம அழக யாரோ ஹாஸ்பிட்டல்ல கொண்டுட்டாங்கன்னு தகவல் வந்தது. அப்ப இது யாரு? போதையில கண்டதையும் உளறிட்டு இருக்காத, பட. அது இல்லைண்ண, நான் என்ன சொல்றேன், பட. ஆ, டிஎஸ்பி சார் சொல்லுங்க. சார், உங்க கூட இருக்கிற அழகேசனை யாரோ ஹாஸ்பிட்டல்ல வச்சு மர்டர் பண்ணாங்களா? அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு கால் பண்ணேன். ஹலோ டிஎஸ்பி சார், நான் அப்புறமா. என்னண்ணே, நான் செத்துட்டேன்னு சொன்னாங்களா? அவன் இந்த அப்பவே சொன்னானே வருவேண்ணே, வந்துட்டான். இப்போ இங்க ரெண்டு பேரா? நல்லா போய் தேடுங்கடா. நீங்க இருங்க, நீங்க போய் தேடுங்கடா. நீ மேல போய் பாரு. ஏய்,
யாராவது அவனை போட்டு தள்ளுங்கடா. டேய் போடா போ, நீங்க இருங்கடா. நீ இருக்க என்னடா சொல்ற? ராயப்பரா இங்க என்னடா நடக்குதுங்க? இவப்பரா உயிரோட எதுக்குடா தள்ளி விட்ட? நான் தள்ளடா. டேய் என்னடா மேல ஒரு பெட்ரோல் இருக்கு. ஆமாடா எம்எல்ஏ பெட்ரோல் இருக்கு. யார் அது பேய் மாதிரி இருட்டில் அடிக்கிறது? ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா. Ah!
என்ன மூர்த்தி அண்ணன், இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? வேண்டாம் ஜார்லி, என்னை விட்டு. உங்கள் எல்லாரையும் கொண்டு ஊர் முன்னாடி ஒத்துக்கிறேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். விலை கொடுத்து வாங்குறதுக்கு நான் மன்னிச்சேன்னு நினச்சியா? சாதிக்கிறதுக்கு வைக்கிற சங்கத்தை விட உன்ன மாதிரி ஜாதி பேரை சொல்லி தப்பான அரசியல் பண்ணுறவங்க பின்னாடி தான் நான் நிறைய சங்கம் இருக்குது. உன்னை கொலை பண்ணுறதுல கொஞ்சம் சுயநலம் இருந்தாலும் நிறைய பொதுநலம் இருக்குது. அண்ணே, என்னண்ண உன்ன மாதிரி முதுகில் குத்துவேன் நினச்சியா? அதை பத்தி எதுவும் கேட்காது. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து கிளம்பணும். பப்பு எழுப்பு. பப்பு, பப்பு, ஏய் ஏய், ஏஞ்சிங்கடா, கிளம்பலாம், டைம் ஆச்சு, சீக்கிரம். மச்சான், மச்சான், நேத்தி தெரியும் மச்சான், மேட்ரு தெரியுமா, நைட்டு பப்பு சம்மர் சாட்லாம் வச்சு காமிச்சான்டா. டேய், அது பேசலாம், டைம் இல்லை, சீக்கிரம் கிளம்புங்க. ஏய், எல்லாம் சீக்கிரம் வர சொல்லு. என்னடா ஃபாதர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமா? டேய், அந்த ஆளுகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன்டா. உன்ன வாட்டி மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க, இப்போ எங்கே மெட்ராஸ் மெரினா இருக்கிறாருன்னு சொல்ல போகிறாங்க பார். ஃபாதர் ஆண்ட்ரூஸ் இருக்காரா? உள்ளே இருக்காரு. ஆ, யார் அவர்? அண்டர்டேக்கர் மாரி இருக்கிறாரு. ஃபாதர் ஆண்ட்ரூஸ்? ஆமாம், நான் தான் ஃபாதர் ஆண்ட்ரூஸ். நேதே இல்லை, நேற்று எங்கள் கூட தான் இருந்தார். அவர் கூட எங்களை நல்லா தெரியும். டாலா சுருட்டு முடி வச்சுட்டு அவர் பேர் கூட ஃபாதர் ஆண்ட்ரூஸ்னு தான் சொன்னார். இங்கே சர்ச்சஸ் நிறைய இருக்கு, ஆனால் ஆண்ட்ரூஸ்ன்ற பேரில் என்ன தவிர வேற யாரும் இல்லையே. டேய், என்னடா அதெல்லாம், ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் ஃபாதர், வயிறு பிரச்சனை ஃபாதர். டேய், நீ பேசிட்டு ஒரு மணி நேரமாக பேசுகிறேன் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை ஃபாதர், தேங்க்யூ. ஓகே, காட் பிளஸ். தேங்க்யூ, விடா. நடக்குது, அப்ப செத்து போனவன் தான் நம்ம ரூமுக்கு ஃபாதரா வந்ததா? எனக்கு அன்னிக்கே டவுட்ரா, ஊட்டி இந்த கதவுக்குள்ள பூந்து வந்தான் பாரு, அப்பவே உஷாராயிருக்கணும். டேய், இதை ஏன்டா நீ முன்னாடியே சொல்ல? அன்னைக்கு போயில இருந்தா? ஆடா பாவி. ஆனா அந்த செமடா, அவனே வந்து பே ஓட்டு நான் பாரு, செம்ம பர்ஃபார்மன்ஸ். அசால்ட்டா பண்ணல. ஃபாதர் எது பண்ணியிருந்தாலும் என் நல்லது தானே பண்ணியிருப்பார். பண்ணியிருப்பா. நாளைக்கு உன் பாட்டுக்கு எனக்கு என்ன வாங்கி தரப்பற? இது ஏதாவது விஷத்தை வாங்கி கொடுத்து சாவடிங்க பாத, சுமார மாட்டேடா நீ. இந்த ஊரில் எவன் பேய் எவன் மனுஷனே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஒரே கொலாப்ஷனாக சுற்றி நிற்கிறானுங்க. Thank you.
ராஜிக்கே இல்லையா? டேய், இப்போ நல்லா ப்ரீவ் கூப்பிட்டதே பெருசு. தேங்க் யூ. அக்கா ஜெய்யண்ணா எங்க? அவர் ஃப்ரெண்ட்ல எங்க இருப்பார். ஹே, குட் ஜாப். தேங்க் யூ. உங்க போஷனும் நல்லா இருந்துச்சு. ஹே, தேங்க்ஸ். ஜீவா, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ரீவியில் இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக சார். இது உண்மையான கதையா? சார், இவரை பார்த்தா என்ன கொலகர மாதிரியா தெரியுது? அது கொஞ்சம் கற்பனை கலந்த உண்மை தான் சார். அப்படி பார்த்தா பேப்பரத்தில் எங்கே சார் லாஜிக்கு? அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். எல்லாரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்கல்ல மா. ஜீவா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா. தேங்க்ஸ் மா. நல்லா பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் அண்ணி. சித்தப்பா சூப்பர். ஏய், இவர் எப்பவுமே ஹீரோயின் கூட தான் போகுது. யோ, போதும் போயா. வாப்பா வா, உன்னை தான் தெரியுந்த. கை எங்க வைக்கிறான் பாத்தியா? வாங்க ப்ரோ. இவர் கேட்டுச்சு நினைக்கிறேன். வாங்க, கேட்டுச்சு வாங்க. கேட்கணும் தான் சொன்னேன். பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ பிரதர். நெக்ஸ்ட் என்ன குழந்தை தானே? அடாப்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஓ சூப்பருங்க. அப்புறம் எப்போ மலைக்கு போறீங்க? இது இந்த மந்த் எண்ட். கிளம்பலாமா சார்? ஃபோனு மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அண்ணா, நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் தான் இருந்தேன். பாடம்லாம் நல்லா தான் இருக்கு. கலாச்சார சீர்கேடெலாம் இல்லை, ஆனால் அதோட இது பெருசுன்னா ஜாதி கொலை அப்படின்னு நிறைய இருக்கு. பிரச்சனை பண்ணால் நம்ம ஒரு 10-15 லட்சம் தேத்திடலாம். நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இப்போ வச்சிடறேண்ணா.